தற்பொழுது ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 12 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிடம் மாற்றம் செய்து தமிழக அரசு தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் முரளி, இந்த உத்தரவு குறித்து முழுமையான பதிவு செய்யும். வணக்கம். 12 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிடம் மாற்றம் செய்து தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. குறிப்பாக உள்துறை செயலாளர் பிரபாகர் இந்த உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறார். இந்த ஐபிஎஸ் அதிகாரி அதாவது தீபக் மனோகர் என்பவர் சென்னை கோயம்புத்தூரிலிருந்து தற்போது அவர் அதாவது கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனராக இருந்தவர் தற்போது சென்னைக்கு மாற்றப்படுகிறார். அதே போன்று பிரதீப் குமார் என்பவர் சென்னை காவல் ஆணையரிடத்திலிருந்து அவர் கோயம்புத்தூருக்கு மாற்றப்படுகிறார். அதே போன்று பிரபாகரன் ஐபிஎஸ், ராஜேந்திரன் ஐபிஎஸ், செந்தில்குமார் ஐபிஎஸ், அதே போன்று மூர்த்தி ஐபிஎஸ், சுஜித் குமார், ராஜேஷ் கண்ணன், மணிவண்ணன், சரவணன், செல்வகுமார், ரம்யா பாரதி ஆகிய 12 ஐபிஎஸ் அதிகாரிகளை தமிழக உள்துறை செயலாளர் பிரபாகர் பணியிட மாற்றம் செய்து இந்த உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஒரு வருடம் அல்லது 2 வருடம் மற்றும் அந்த இடத்தில் பணியாற்றுவார்கள். அதுக்கு மேலாக அவருடைய அவர்களுக்கு உயர் பதவியோ அல்லது பணியிட மாற்றமோ வழக்கமாக வருவது ஒன்று. அதே போன்றுதான் இந்த தற்போது இந்த பணியிட மாற்றம் வந்திருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசு பல்வேறு இடம் மாற்றுதல்களை அறிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 3 காவல் ஆணையர் அலுவலகம் என புதிதாகவும் பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த 12 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்திருக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்னும் தாம்பரத்தில் அதிவேகமாக பணி நடந்து கொண்டிருக்கிறதும் என தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த 12 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த அதே போன்று ஆவடி காவல் ஆணையர் அலுவலகமும் அதே போன்று தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகமும் ஒருவேளை செயல்பாட்டுக்கு வந்தால் இன்னும் கூடுதலாக ஐபிஎஸ் அதிகாரிகள் அதே போன்று காவல்துறை அலுவலர்கள் அதே போன்று காவல்துறை பணியாளர்களுடைய இடமாற்றமும் அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முரளி கிருஷ்ணா, உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி.